வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் தடையை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் தற்போது விவசாயிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைச்செல்வன் கேட்டு பெறலாம். தாமரைச்செல்வன், விவசாயிகள் எந்த இடத்துல தற்போது போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு? அது மட்டும் இல்லாம கிண்டியில அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆளுநர் மாளிகைக்கும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் எவ்வளவு தூரம்? ராஜீவ் சின்னமலை ராஜீவ்காந்தி சாலைக்கும் சாலை வழியாக ஆளுநர் மாளிகைக்கு முற்றுகையிட தற்போது 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த புதிய வேளாண் சட்ட மசோதாக்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லி கடந்த 23 நாட்களுக்கு மேலாக பல வட மாநிலங்களில் கூட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது போராடி வருகின்றனர். அவர்களுக்கு தமிழகம் உட்பட பல மாநிலங்களிலிருந்து ஏராளமான விவசாயிகள் ஆதரவு சென்னை கிண்டி அருகே ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட விவசாயிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைச்செல்வன். இருபத்தி 23 நாட்களுக்கு மேலாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி விவசாயிகளின் போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.